Hi friends, அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல குழந்தைங்க வயித்துல பூச்சிகள் இருக்கிறதுனால சரியா சாப்பிட மாட்டாங்க பொதுவாவே நம்ம குழந்தைகளுக்கு நிறைய இப்ப இருக்கிற டைம்ல சாக்லேட்ஸ் குர்குரே இந்த மாதிரி ஐட்டम्स பிஸ்கட்ஸ்லாம் நிறைய கொடுப்போம் என்னதான் நம்ம வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி வெச்சாலும் சாப்பிடுற குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க انا சாதத்தை பார்த்தாலும் முழுசா தொடவே மாட்டாங்க வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படினு சொல்லி இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாம ஈஸியான ரெமெடி செஞ்சு கொடுத்தோம்னா வயித்துல இருக்க பூச்சிகள் எல்லாமே வெளிய வந்துரும் இப்ப வாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தறலாம் Video குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெம் Subscribe பண்ணிக்கோங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இதனால புதுசா எப்ப वीडियोस அப்லோட் பண்ணாலோ உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும் நம்மளோட எல்லா वीडियोसையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இதுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் தான் फ्रेंड्स ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யிறது நமக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஒரு பொருள் தான் அது என்னன்னா புளியன் இலை அதாவது புளிய மரம் இருக்கு இல்லீங்களா புளிய மரத்தோட அந்த இலை நாம வந்து இது எல்லா டைம்லயும் வந்து ஒரு சீசன்ல தான் ஒரு சில ரெமெடிஸ் நம்ம பண்ண முடியும் அப்படினு இருக்கும்போது இந்த ரெமெடி எல்லா டைம்லயும் நம்ம பண்ணலாம் அதுக்கு புளிய இலை வந்து நமக்கு எப்பவுமே கிடைக்கிற ஒரு பொருள் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா பாகற்காய் இலை இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு தான் தேவை फ्रेंड्स ரெண்டுமே தேவை இல்ல புளிய இலை உங்களுக்கு கிடைச்சா நீங்க புளிய இலையில பண்ணலாம் அப்படி இல்ல உங்களுக்கு வேப்ப சாரி பாகற்காய் இலை கிடைச்சிருக்கு அப்படினா நீங்க பாகற்காய் இலை இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டா போதும் ஏற்கனவே பாகற்காய் இலை வந்து ரொம்ப கசப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பாகற்காய்னா கசப்பு அதே மாதிரி அதோட இலையும் கசப்பாக தானே இருக்கும் நாம் அதனால் எப்போவுமே நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம் பாகற்காய் இலையை வச்சு இப்போ வந்து நம்ம இந்த புளி இலையை வச்சு செஞ்சிடலாம் பாகற்காய் இலையை வச்சு செய்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த புளிய இலை எல்லாத்தையும் நான் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து உருவிக்கிறேன் இப்படி உருவிட்டு அம்மியில் வந்து நான் ஏற்கனவே அம்மியை கழுவிட்டேன் அம்மியை கழுவிட்டு நல்லா சுத்தமாக அதில் இந்த இலையை வந்து உருவி இந்த மாதிரி வைக்கிறேன் கொஞ்சம் இலை இலையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை முத்துன இலையாக இருந்தாலும் பரவாயில்ல இலசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிடைச்சா பாருங்கள் இல்லை எல்லா டைம்லேயும் வந்து துளிர் விட்டு இலசாக இருக்காது அதனால் நல்ல முத்துன இலையாக இருந்தாலும் பரவாயில்ல இலசாக இருந்தால் ஓகே இல்லைனா பரவாயில்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக ஒரு தடவை இலையை வந்து கழுவிடுங்க கழுவிட்டு துருவிடுங்க துருவி இந்த மாதிரி அம்மி மேலே வச்சுட்டு கொஞ்சமாக சர்க்கரை கிட்டத்தட்ட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இது என்னென்னா நம்ம சும்மா தண்ணி லைட்டாக போட்டுட்டு அரைக்கணும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த வீடியோவில் சரியாக தெரியுமா என்னன்னு தெரில வழவழன்னு வழுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம புளியங்காயெல்லாம் பச்சையாக நசுக்கி சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா அரைக்கும் போது எப்படி அப்படி ஒட்டின மாதிரி கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இதோட டெக்ஸ்டர் இருக்கும் பார்க்குறதுக்கு அரைக்கும் போது அப்படி தான் கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வேகமாக இந்த மாதிரி நான் வந்து பொறுமையாக தான் அரைச்சிருக்கேன் நல்லா வேகமாக அரைச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துல இது முழுசாக வந்து நல்லா அரைப்பட்டுருது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கணும் இந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைக்கணும் பாருங்கள் இந்த வீடியோவில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் வளவளப்பாக வந்து அதை தெரியுது அப்படியே அரைக்கும் போது அந்த மாதிரி வளவளப்பாக இருக்குது அப்படியே வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைனாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அம்மியோ இல்லை உரலோ எது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கணும்னு நினச்சாலும் அரைச்சிக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு இப்படி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி அரைச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் அரைக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அம்மியில் உரல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பயன்படுத்தி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வேறு மாதிரி இடிக்கிறது இந்த நசுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் அதுலேயும் பண்ணிக்கலாம் மிக்சிலையும் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக இலை இருந்தால் தானே நம்ம மிக்சியில் பண்ண முடியும் கொஞ்சமான இலையாக இருந்தால் பண்ண முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி அம்மியிலையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் தொக்கு தொக்கை தான் இருக்குது நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் ஏன்னா புளிய இலையாக நான் நிறையவே சேர்த்துருக்கேன் இது அளவு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸு ஸ்பூனில்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சார் தேவைப்படுது. நான் வந்து இங்கே நிறைய இலையை வச்சு அரைச்சிருக்கேன், அதனால் நான் இப்போ இதை கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கும் போதே எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு இதை இந்த மாதிரி புழிஞ்சு அந்த சாறு எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு ஸ்பூன் வர மாதிரி நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த தொக்கை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். ஏன்னா புளிய இலையை நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். அதனால் நான் கொஞ்சம் தொக்கு தொக்காகவே அரைச்சி இலையை ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வடிக்கலாம். வடிச்சுட்டு இதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நமக்கு பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. எல்லா டைம்லேயும் இதை நம்ம செய்யலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். இதை நம்ம எங்கள் பையனுக்கு கொடுத்துடலாம். நான் வந்து இவனுக்கு 3 வயசு ஆகுது, இவனுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு அளவு வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இந்த அளவில் பாதியை வந்து 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கலாம். 3 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சோம். பீதே பீதே மிட்டா லாகிவா மிட்டா லாகுச்சுவா சின்னி பக்கிச்சு பீதே நொடியா காய்வு எடா பீதில மு நொடியா தேபி சபு பீதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் வீட்லேயே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.